லோகேஷ் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசனோட விக்ரம் படத்தை பத்தின நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஆறு விஷயங்கள். நம்பர் ஒன், இந்த படம் ஒரு வேற லெவலான மல்டி காஸ்ட் பிலிம். இந்த படத்துல உலகநாயகன் கமல்ஹாசனை தவிர்த்து மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில், நரேன், அர்ஜுன் தாஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நம்பர் டூ, இந்த விக்ரம் படத்துக்கும் 1986 விக்ரம் படத்துக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமோ? இருக்குமே, ஏன்னா அதுல நடிச்சது கமல்ஹாசன் தான். ஆனது இந்த படத்தோட அன்இன்டென்ஷனல் சீக்வல். நம்பர் த்ரீ, ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லிருக்காருன்னா, அவரு தான் கமல்ஹாசனுக்கு மேக்கப், அதாவது 32 நாளைக்கு விக்ரம் படத்தோட மேக்கப்ப போட்டு விட்டுருக்காரு. நம்பர் ஃபோர், சூப்பர் ஸ்டாருக்கே மியூசிக் போட்டாச்சு, அடுத்தது என்ன கமல்ஹாசனுக்கு தான். சோ அனிருத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட். நம்பர் ஃபைவ், விக்ரம் திரைப்படம் தமிழ் லாங்குவேஜ் தவிர்த்து தெலுங்கு, கன்னடா, மலையாளம் மற்றும் ஹிந்தி லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆகுது. நம்பர் சிக்ஸ், இது உங்களை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், சூர்யா இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்டான கேமியோ ரோல் பண்ணிருக்காரு. கண்டிப்பா இது ஒரு ஃபேன்ஸ்க்கு செம ட்ரீட்டா இருக்கும், வாட்ச் அவுட் ஃபார் இட். ரொம்ப நாள் கழிச்சு உலகநாயகன் கமல்ஹாசனோட திரைப்படம் வர்றதுனால எல்லாரும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். சோ 3 ஜூன் அன்னைக்கு விக்ரம் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம வேற கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.